ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், வரமிளகாய், கொத்தமல்லி, ரெண்டு தக்காளி, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போ நான் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் பூண்டு நான் தோலோடு போட்டிருக்கேன், அதையும் வதக்கிக்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டன்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ரெண்டு தக்காளி, சின்ன தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி மறுபடியும் கிளறி விடுங்க. இப்போ நான் அந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. கைப்பிடி கொத்தமல்லி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி வாரத்துக்கு ஒரு தடவை சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்டியாகவும் இருக்கும், குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொத்தமல்லி ரொம்ப கலர் மாறக்கூடாது. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கால் மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஆப்ஷனல் தான், வேணான்னா விட்டுருங்க. தேங்காய் சேர்த்துக்கிட்டா சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இதை கடுகு உளுந்து போட்டு தாளிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான கொத்தமல்லி சட்னி ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.